பூசம் நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். பூச நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதமும் கடகராசியில் அமர்கிறது. கடகராசி பூச நட்சத்திரத்திற்கு ராகு பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்திற்கும், கேது பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் வருகிறார். இதுல பல சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. 8/10/2023 அன்று ராகு கேது பயிற்சியாகி 26/4/2025 வரை 1.5 ஆண்டுகள் சிறப்பு பலன்களை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த பலன்கள்ல முதல்ல கேது பகவான் சொல்லக்கூடிய ஞானக்காரகனை பார்ப்போம். அவர் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூப்பர் பிளேஸ்ல உட்கார்றார். எல்லா சிறப்பு பலன்களும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய இடத்துல கேது இருக்கிறார். எல்லாரும் கேது சார் கெடுப்பாங்களே, எப்படி சார் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பதவி புரியுது. ஆனா மூன்றாம் இடத்துல கேது இருந்தால் அபரீத சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் காரியத்திலையும் வெற்றி பெறுவதற்கு முன்னால அதை பத்தி தெளிவாக சிந்தித்து விடுவீர்கள். இந்த காரியத்தில் இறங்கினா வெற்றி கிடைக்கும், இந்த காரியத்தில் இறங்கினா தேவையற்ற பிரச்சனை வரும் அப்படிங்கறத முதல்லயே சிந்தித்து செயல்படக்கூடியதான் ஞானக்காரன். அங்க இருக்கும் போது அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகளுடைய அன்பும் பாசமும் ரொம்ப சூப்பரா கிடைக்கும். அதன் மூலம் பாக பிரிவினைகள் எல்லாம் சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ நீங்க திருமணம் முடிச்சு வைக்கிறது, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அல்லது உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பாங்க, உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வைப்பாங்க, உங்களை ஒரு அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த அளவுக்கு இந்த கேது மூன்றாம் இடத்துல இருக்கும் போது அவ்வளவு விஷயங்கள் நடக்கும். அதே போல இந்த மூன்றாம் இடத்து கேது வந்து ஒரு பெரிய ஆற்றல். நீங்க எந்த ஒரு துறையில இருக்கீங்கனாலும் சரி, அந்த துறை ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையினுடைய முழு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. இல்ல சார் நான் ஒரு அரசியல்ல இருக்கேன் அப்படின்னா அரசியல்ல சொல்லுவாங்க பழந்தின்னு கொட்ட போட்டவங்க அப்படிப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை கரைத்து குடித்தவர்களாக இருப்பார்கள். ஒரு லாயரா இருக்கிறீங்கன்னா அந்த லாலை எப்படிலாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூட்சம விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஜட்ஜி ஆகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். மருத்துவர்னா கேது வந்து ரசாயனம் மருத்துவம் போன்ற துறையினர். அப்போ கேது வந்து மருத்துவத்துறையில படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும், சிறப்பா படிப்பாங்க, நீட் தேர்வுல கண்டிப்பா ஒரு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தால பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில இவர்கள் பல சாதனைகள் புரிவார்கள். அவர் எந்த மருத்துவத்துறையில எந்த துறையில இருந்தாலும் சரி, குழந்தை சைல்டு ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம் அல்லது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கலாம், எந்த துறையில அவங்க இருந்தாலும் சரி அந்த துறையில சாணத்தியமும் சாணக்கியத்தனமும் அதே மாதிரி சாதனைகளும் படைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இவர்களை நாடி பலர் வந்து வருவாங்க. இவர்கள் கைப்பட்டால் வெற்றி அடையும் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. ஆன்மீக பிரியர்கள் எவ்வளவு எந்த தொழில் எந்த வேலை எப்படி இருந்தாலும் கடவுளை நினைப்பதற்கும் கடவுளை மனதால் துதிப்பதற்கும் மறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். பல ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடியவர்கள், கோயில் திருப்பணிகள் எல்லாம் முன்னின்று நடத்துபவர்கள், கோயில் பணிகளை செவ்வனே செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அதற்கான பெரிய பொருளாதார உதவிகள் எல்லாம் கூட இவர்கள் செய்வார்கள். குலதெய்வத்திற்கு கோயில் கட்டக்கூடிய காலம் கடகராசி பூச நட்சத்திரம் நான்கு பாத அன்பர்களுக்கும். இவ்வளவு அழகா கேது பகவான் சூப்பரா இருக்கிறார். ஒரு தடவை காலகஸ்தி போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கேது அப்படிங்கறது ஒரு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சதுரகிரி போன்ற திருவண்ணாமலை போன்ற சித்தர்களுடைய வாழக்கூடிய அந்த பூமியில போய் நம்ம அந்த பகவான்களை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே போல சித்தர்கள் அடங்கிய ஸ்தலங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த மூன்றாம் இடத்து கேதுவுடைய பலம் இன்னும் சிறப்பாக கூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல ராகு பகவான் பாக்கியஸ்தானத்துல, அது குரு வீட்டில், அதை நாங்கள் கோதண்ட ராகுன்னு சொல்லுவோம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நன்றாக படிப்போம், நல்ல உயர் மதிப்பெண்கள் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளவு விளையாட்டு பிரியராக இருக்கலாம், கான்செப்ட்ல எங்க வேணாலும் இருந்தாலும் படிப்புல ஒரு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அடுத்தால படிச்சு முடிச்சுட்டோம்னாலும் ஒரு வேலைக்கு போகக்கூடியது, அதே மாதிரி திருமண முயற்சிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன பாக்கியங்கள் உண்டோ அந்த பாக்கியங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைவா கிடைக்கும். இல்லை வேலை நான் படிக்கிறதுக்காக ஒரு ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சார். மருத்துவம் படிக்கிறது, ஒரு இன்ஜினியர் படிக்கிறதுக்கு நான் வெளிநாட்டில் போய் படிச்சு முன்னேற போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம். அதுக்கு நீங்க நினைச்ச நாட்டில் சீட்டு கிடைக்கிறது, அடுத்தால அந்த நாட்டிலேயே நம்ம ஒரு சின்னதாக பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு படிக்கிறது, படிச்சு முடிச்சோன்னு அந்த நாட்டிலேயே வேலை தேடுவது, இந்த மூன்ற பாக்கியங்கள்லாம் ராகு தான். அந்நிய மொழி அந்நிய கல்ச்சர் அந்நிய தேச பிரயாணங்கள் இதெல்லாம் கிடைக்கும். பாஸ்போர்ட் எடுக்கலாம், விசா எடுக்கலாம், டூரிஸ்ட் விசா எடுக்கலாம், படிப்புக்கான விசா எடுக்கலாம், வேலைவாய்ப்பு விசா கிடைக்கும். சிலர் அங்கேயே தங்கி குடியுரிமை வாங்கக்கூடியது, குடும்பத்தோடு ஒரு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பாக்கியத்தில் ராகு இருக்கிறதுனால.
ஒரு அந்நிய நாட்டில் அந்த கல்ச்சரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். சிலருக்கு இங்கிருந்துட்டு வெளிநாட்டு பொண்ணு கிடைக்கிறது, இல்லாட்டா வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கிறது, கல்யாணம் முடிச்ச உடனே அப்படியே ஷிஃப்டாகி வெளிநாடு போகிறது, அப்படியே புதிய கல்ச்சருடைய பயணம் பண்ணுறது, இது எல்லாம் ராகு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி புதிய புதிய மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்கள் நமக்கு நன்மையான மாற்றங்களாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. பல வெற்றிகளை அந்த ராகு பகவான் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். குருவுடைய அன்பு, பெற்றோருடைய பாசம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எந்த நாட்டில் இருந்தாலும் பூர்வீகத்தை வந்து அப்பப்போ பார்த்துட்டு போகிறது, பூர்வீகத்தோடு இணைஞ்சி இருக்கிறது, உறவுகளோடு கூடி வாழ்வது, அது உறவுகளை அப்பப்போ நேசிக்கிறது. உறவுகளுக்கு நம்ம எங்கே இருந்தாலும் சரி, உறவுகளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் அடங்கிய கடகராசிக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் அந்த ராகு கேது பேச்சு ரொம்ப சிறப்புகளை உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்க ரெடியாக இருக்கிறார். அதே போல தகப்பனார் இடத்துல ராகு இருக்கிறதுனால தகப்பனார் வழி சொத்துக்கள் கூட உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு. இல்லைன்னா தகப்பனார் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அந்த தொழிலை நம்ம கேப்சர் பண்ணி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால குலதெய்வ வழிபாடு இந்த ராகு கேது பேச்சில் செய்யுங்க. குல விருத்தியும் குல பலமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். அப்படி இல்லை நான் செல்போனில் தான் ஜோதிடம் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாம் அனுப்புங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருகிறேன், அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.